அதிமுக ஆட்சியில் சென்னை புளியந்தோப்பு கேபி பார்க்கில் பிஎஸ்டி நிறுவனத்தால் கட்டப்பட்ட குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு தரமற்று இருப்பது அண்மையில் அம்பலமானது. வீடுகளின் சுவர் தூண்களில் சிமெண்ட் பூச்சுக்கள் பெயர்ந்து விழுந்ததை அடுத்து இதுகுறித்து கியூப் நிறுவனம் மூலம் ஐஐடி நிபுணர்களை கொண்டு ஆய்வு நடத்திய தமிழ்நாடு அரசு ஆய்வுக்குழு பரிந்துரைப்படி கட்டுமான சேதங்களை அதனை கட்டிய பிஎஸ்டி நிறுவனமே சீரமைத்து தர உத்தரவிட்டது. மேலும் பிஎஸ்டி நிறுவனத்திற்கு இனி அரசு ஒப்பந்தங்கள் வழங்கக்கூடாது என்றும் ஆய்வுக்குழு பரிந்துரைத்ததாக தகவல்கள் வெளியானது. இதனை ஏற்று இனி பிஎஸ்டி நிறுவனத்திற்கு அரசு கட்டுமான ஒப்பந்தங்கள் வழங்கப்படாது என்று அமைச்சர் சேகர்பாபு கடந்த வெள்ளிக்கிழமை என்று கூறினார். புதிதாக அவர் எந்த ஒப்பந்தத்திலும் கலந்து கொள்வதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று அந்த ஆய்வறிக்கை சொல்லியிருக்கின்றது. அதன் அடிப்படையில் உடனடியாக புதிதாக அவருக்கு எந்த ஒப்பந்தத்தையும் அளிக்கக்கூடாது என்று அரசு முடிவெடுத்திருக்கின்றது. ஆகவே அந்த புளியாந்தோப்பிலே அமைந்திருக்கின்ற அந்த கேபி பார்க் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பிலே கட்டிடத்தினுடைய உறுதி நன்றாக இருக்கின்றது. பூச்சு வேலையில்தான் நிறைய தவறுகள் நடந்திருக்கின்றது. ஆகவே எங்கெல்லாம் குறைகள் இருக்கின்றதோ அவையெல்லாம் உடனே களையப்பட்டு பூச்சு வேலை முடித்து தர வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கின்றார்கள். துறை சார்ந்த அமைச்சர் தாம அன்பரசன் அவர்களும் நான் மிக முதலமைச்சர் அவர்கள் கவனத்திற்கு கொண்டு சென்று ஆய்வறிக்கையில் என்ன என்னெல்லாம் கோரிட்டு காட்டியிருக்கின்றார்களோ அதன்படி நடக்க வேண்டும் என்ற உத்தரவு கிணங்க அவரும் அதில் நேரடியாக தன்னுடைய கவனத்தை ஈடு செலுத்தி கொண்டிருக்கின்றார். ஆய்வறிக்கையிலிருந்து விடுபட்ட ஒரு சில பணிகளை கூட துறை சார்ந்த அமைச்சர் அவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றவுடன் அவைகளையும் நிறைவேற்றி தருவதாக உறுதியளித்திருக்கின்றார். இந்நிலையில் தங்களுக்கு அரசு ஒப்பந்தம் வழங்கக்கூடாது என்று கியூப் நிறுவனம் பரிந்துரைக்கவில்லை என பிஎஸ்டி கட்டுமான நிறுவன அதிபர் வி எஸ் தென்னரசு வழக்கறிஞர்கள் மூலம் பொது அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். கேபி பார்க்கில் தாங்கள் கட்டியது தரமான கட்டிடம் என்று குறிப்பிட்டுள்ள அவர், அந்த கட்டிடத்திற்கு அதிமுக ஆட்சியில் தரமான கட்டிடம் என நற்சான்று வழங்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். கேபி பார்க் குடியிருப்பை கொரோனா சிகிச்சை மையமாக ஓராண்டு மாநகராட்சி பயன்படுத்தியதே சேதத்திற்கு காரணம் என்று குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் 2019 மே மாதமே குடியிருப்பு கட்டி முடிக்கப்பட்ட போதும் அதிமுக ஆட்சியில் பயனாளிகளுக்கு வீடுகள் ஒதுக்கப்படவில்லை என்றும் இதனால் ஆத்திரமுற்ற பொதுமக்கள் குடியிருப்பை சேதப்படுத்தியதாகவும் பிஎஸ்டி நிறுவனம் குற்றம் சாட்டியுள்ளது. பி எஸ் தென்னரசுவின் பிஎஸ்டி நிறுவனம் ஏற்கனவே கட்டிய பல அரசு கட்டடங்கள் தரமற்றவை என்று புகார்கள் எழுந்தன. நாமக்கல்லில் அந்த நிறுவனம் கட்டிய அரசு மருத்துவக் கல்லூரி கட்டும் போதே இடிந்து விழுந்தது. திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரியிலும் தரமற்ற கட்டுமானம் என்ற புகார் எழுந்தது. விழுப்புரம் அருகே தென்பெண்ணை ஆற்றில் பிஎஸ்டி நிறுவனத்தால் கட்டப்பட்ட தடுப்பணை 4 மாதங்களில் இடிந்து விழுந்தது சர்ச்சையானது. தொடர்ந்து சர்ச்சையில் சிக்கினாலும் அதிமுக ஆட்சியில் பிஎஸ்டி நிறுவனத்திற்கு அரசு ஒப்பந்தங்கள் வழங்கப்பட்ட நிலையில் தற்போது திமுக அரசு ஒப்பந்தம் வழங்கப்படாது என்று அறிவித்துள்ளதன் காரணமாகவே பொது அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஏற்கனவே பிஎஸ்டி நிறுவனம் கூறிய குற்றச்சாட்டுகளை சென்னை மாநகராட்சி திட்டவட்டமாக மறுத்தது. இந்நிலையில் மீண்டும் மாநகராட்சி மற்றும் பொதுமக்கள் மீது பழிபோட்டுவிட்டு தரமற்ற கட்டுமான புகாரில் இருந்து தப்பிக்க பிஎஸ்டி நிறுவனம் முயற்சிப்பதாக புகார் எழுந்துள்ளது. எனவே அந்த நிறுவனம் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.